வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போது இன்றைக்கு இணையதளங்கள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவல் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. 5 நாட்கள் பள்ளிகளுக்கு மீண்டும் தொடர் விடுமுறை அளிக்கப்படுமா அப்படிங்கிறது பற்றின தகவல் தான் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மீண்டும் தொடர் விடுமுறை அப்படிங்கிறது வந்து கொரோனானால் இருக்காது, வேறு காரணங்களால் இருக்கலாம். இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தல்களுக்கு வந்து வாக்குச்சாவடிக்கு முந்தைய நாளே ஆசிரியர்கள் போகணும், அதனால் அதொன்று வாக்குச்சாவடியை தயார் பண்ணணும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த 2 நாட்கள் அந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பெட்டிகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுனே அந்த இடத்த பாதுகாக்கிறது, அந்த பள்ளிகளுக்கு வந்து நீண்ட விடுமுறை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிராமப்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு, உட்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். தமிழக அரசு இது பற்றி இன்னும் எந்த விதமான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. இப்போதைக்கு உங்களுடைய கவனம் முழுக்க இருக்க வேண்டியது 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு உங்களுக்கு நடக்க போகிற முதல் திருப்புதல் தேர்வில் தான். இந்த திருப்புதல் தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். இந்த தேர்வை மிகச்சிறப்பான முறையில் எழுந்தீங்கன்னா அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உகந்ததாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு லீவு தொடர்ந்து எத்தனை நாட்கள் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறத விட 10-12 வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய இந்த முதல் திருப்புதல் தேர்வில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடுமுறை இருந்தால் அது மகிழ்ச்சியானதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகிறது கன்ஃபார்மாக தெரியுது. மத்திய அரசு அலுவலகங்கள் வந்து இயல்பாக இயங்க தொடங்கிருச்சு. நமது பக்கத்து மாநிலத்தில் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி, அதாவது +2 எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து விடுமுறை இல்லாமல் படித்தா மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனிக்கிழமைகளில் விடுமுறை விடுறது நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அந்த வார இறுதி விடுமுறை நாட்கள் வந்து ஓகே. இதர விடுமுறைகளை எதிர்பார்க்காம நம்முடைய தேர்வுக்கு, மிக முக்கியமாக பொது தேர்வுக்கு தயாராகிறது 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மற்ற மாணவர்களுக்குமே தொடர்ந்து விடுமுறை அளிக்கும்போது அவர்களுக்கு பள்ளிக்கு போகிறதுக்கான மனநிலையில் மாற்றம் ஏற்படும். ஸ்கூல் லீவு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பள்ளி படிப்பு எதனோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் லீவை பற்றி பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணாமல் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக 10-12 வகுப்பு மாணவர்களாக இருந்தது தான் உங்களுடைய எதிர்காலம் நடக்க போகிற இந்த தேர்விலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு தேர்வுகளுக்கு தயாராகுங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டில் நல்ல சக்ஸஸ் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.